the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் S.P.Velumani தலைமையில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு உடை அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தியபடி நீட் விதிவிலக்கு போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் அளித்த திமுக அவற்றை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய முன்னாள் அதிமுக அமைச்சர் S.P.Velumani கூறுகையில், கட்சி தலைவர் துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதின் பேரில் பல்வேறு பொய் வாக்குறுதிகளை தந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் உரிமை குரல் முழக்கம் இன்றைக்கு அவர் தலைவர்களால் ஆணையிடப்பட்டு மக்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்திலே மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சி அமைந்ததும் உடனடியாக முதல் கையெழுத்தாக நீட் தேர்வை ரத்து செய்வோம், திமுக ஆட்சி வந்ததும் நீட் தேர்வே நடக்காது என்று இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக தலைவர்கள்லாம் பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதை நம்பி குறிப்பிட்ட மக்கள் வாக்களித்தார்கள். அதே போல பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைப்போம் என்று சொன்னார்கள். அதே போல இன்றைக்கு மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்காங்க. இந்த அரசு அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக சொன்னார்கள். அதையும் இதுவரையிலும் தரவில்லை. இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய திமுக அரசை கண்டித்தும், அதே போல கொரோனா தொற்றுநோய் வைரஸ் வந்தபோது இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் பாரத பிரதமர் பாராட்டும்படி சிறப்பான முறையில் கையாண்டவர் அப்போதைய முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி சிறப்பான சிகிச்சை நடந்த கொடுக்கப்பட்டது. கோவை மாவட்டத்திலும் கூட இஎஸ்ஐ மருத்துவமனை அரசு மருத்துவமனை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் திமுக அரசு வந்த பின்னால் ஒவ்வொரு ஊரிலையும் இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இறப்பு விகிதம் குறைத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 50 பேர் அதுவே இறந்துருக்காங்க. எல்லாம் இருக்கிற மக்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே இவ்வளவு இறப்புக்கு காரணம், ஆகவே இன்னைக்கு 3ஆம் அலை வருதா சொல்கிறாரு. அதுவே அதையும் இந்த அரசு மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய அம்சம். அது மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திலே 10 சட்டமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோவை மாவட்டத்திலே மனசாட்சியுள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும், இதுவரை இல்லாத வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை இந்த 5-6 ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி என்று பல்வேறு திட்டங்கள், கிராம சாலைகள் விரிவாக்கம், பாலங்கள், அதே போல் நகர சாலைகள், எங்கெங்கே என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனையும் கொடுத்துருக்கிறோம். அதே போல் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்னென்ன தேவையோ இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருக்கோம். சில திட்டங்கள் முடிவடைந்திருக்கிறது, அதே போல் சில திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களை எல்லாம் இந்த அரசு முடிக்க வேண்டும். இந்த மக்களுக்காக செய்த திட்டங்கள், ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் முடிக்க வேண்டும், வேகமாக முடிக்க வேண்டும் வலியுறுத்தியும், அதே போல் இன்றைக்கு பல்வேறு சாலைகளை இன்றைக்கு மாநகராட்சியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஊரக சாலைகளும் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யூஜிடிக்கு நம்ம வேலை செய்கிறோம், 50 ஆண்டுகள் யூஜிடி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம சாங்ஷன் பண்ணி அம்மாவுடைய அரசு வேலை நடந்துட்டுருக்குது. அதே போல் இன்றைக்கி குடிநீர் திட்டம் இன்றைக்கி வேலை நடக்குது. இதையெல்லாம் இன்றைக்கு அங்கெல்லாம் சாலைகள் பழுதடைந்திருக்கிறது. அதுக்காக தான் நம்ம டெண்டர் விட்டு அதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது இன்றைக்கி வந்தது ரத்து செஞ்சுருக்காங்க. அதையும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் மீது அங்கங்கே பார்த்திங்கன்னா அதிமுக குடிக்கம்பத்தை வந்து எடுக்கிறது, அதே போல் அங்கே தொண்டர்கள் மேலே அங்கங்கே பொய் விளக்குகளை போடுவது என்று காவல்துறை நடுநிலைமை இல்லாமல் இன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களை சொல்லி திமுக அரசு சொல்லி தப்பான இன்றைக்கு பொய் விளக்குகளை போட்டிருக்காங்க. அதையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருமான வரி சோதனையெல்லாம் பண்ணுறாங்களா? அது எப்படி சார் பார்க்குறாங்க? அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டோமே, எல்லாமே அதாவது திமுக அரசு இன்றைக்கி நம்முடைய இன்றைக்கி எடப்பாடியாரே காலில் பேட்டி கொடுத்துட்டார். அது வந்து
பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் செயல்படுத்த முடியல. அதை வந்து திசை திருப்பறக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவுக்கு அம்மா இருக்கும்போது சரி, அதே போல் எங்களெல்லாம் இன்றைக்கி அத்தனை பேரையும் இன்றைக்கு நல்லா ஒரு வீரமாக உருவாக்கியிருக்காங்க. அதே போல் மக்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் இன்றைக்கி இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கோம். திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் நாங்கள் சந்திக்க தயார் இருப்போம், அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை சொல்லி, அதே போல் இன்றைக்கும் கூட சமீபத்தில் டெல்லி போயிருந்தோம். அதுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அங்கே நேரடியாக போய் மக்களுக்காக, மக்களுடைய திட்டங்களுக்காக தடுப்பூசி அதிகமாக வேணும், தடுப்பூசி முழுமையாக போட்டால் தான் நம்ம வந்து முழுமையாக அந்த தொற்றை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதற்காக இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாளர்களும் அருமையான ஓபிஎஸ் அவர்களும் நாங்களும் போயிருந்தோம். அதை பாரத பிரதமரிடம் வந்து வலியுறுத்தினாங்க. மேகதாது அணை, அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு, இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வலியுறுத்தினாங்க. அவரும் கண்டிப்பாக செய்தான்னு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இவரையும் பார்த்தோம், ஹோம் மினிஸ்ட்ரி பார்த்தோம். அதே போல் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு முழுமையாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் துணைத்தலைவரும் சொன்ன கோரிக்கை, மக்களுக்கான கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லியிருக்கார்கள். ஆகவே மக்களுக்காக இந்த அரசு, இந்த கட்சி அதிமுக கட்சி, இந்த அரசை பொறுத்தளவுக்கு எந்த திட்டங்கள் செய்யாவிட்டாலும் அதிமுக நம்முடைய எடப்பாடியார் ஓபிஎஸ் தலைமையிலே எந்த நேரத்திலும் அந்த திட்டங்களை பெற்றுத்தர தயாராக இருக்கும். அதே போல் மத்தியிலும் தேவையான அழுத்தங்களை கொடுத்து திட்டங்களை பெற்று தருவோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.